ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள், தெரியாத பரசெய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் வச்சு குரல் பதிவுகளும் வீடியோக்களும் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோ இல்லை குரல் பதிவுகளோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உண்மை சம்பவம்னு சொன்னால் சில ஆட்களுக்கு பிடிக்காது, இந்த விஷயம் அவங்களுக்கான வீடியோக்கள் கிடையாது. அப்படி யாரும் அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம யாருக்கு எதிரானவங்க கிடையாது, எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சில ஆட்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இதுக்காண்டி நம்ம சேனலில் வந்து சண்டையிடம் போனோம்னா நான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான பதிவை தான் போடுறேன். என்ன விஷயம்னு சொல்கிறேன், ஒரு சென்ற வாரம் அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு நாள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு வங்கியில் பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வங்கியில் ஒரு அட்ராசிட்டி நடக்குது. அட்ராசிட்டினால் கலவரம் நடக்குது. என்ன கலவரம்ங்கிறத சொல்கிறேன், ஒரு வடநாட்டு வாடிக்கையாளர், அதாவது வடக்கிலிருந்து வந்த ஒரு வாடிக்கையாளர் அந்த வங்கியில் கணக்கு வழக்கு, அதாவது கணக்கு துவங்கி சேமிப்பதற்கொண்டோ இல்லை கரண்ட்டை நீர் நடப்பை கொண்டோ துவங்கி அதில் வரவு செலவு கணக்கு பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அதில் சில தவறுகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்டேன்னா நீங்கள் வந்து அதை கிளைம் பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அங்கே போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, சார் இதுக்கு பேங்க்குக்கு சம்மந்தம் சொல்லிட்டா ஃபஸ்ட்டு அவர் தமிழை ஹிந்தியில் இங்கிலீஷை பேசுகிறாரு. இங்கிலீஷை பேசிவிட்டு சில வார்த்தைகள் இங்கிலீஷை பேச முடியாது, ஆங்கிலத்தை பேச முடியும்னு சொல்லிட்டு தமிழில் பேசுகிறாரு. ஸோ இங்கிலீஷ் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசினோடனே இந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு புரியலை. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஹிந்தியில் பேசுங்க, ஹிந்தி தெரியாது அப்படின்னேன். ஹிந்தி தெரியாதரா பேசுகிறா, ஹிந்தியில் பேசுகிறா, ஹிந்தியை கட்டி பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து வாடிக்கையாட்டு வந்து. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தமிழ்நாடு ஓகேவா, இது தமிழ்நாடு என் ஊர் என் மாநிலம், நான் இங்கே வந்து பிராண்ட் கிளைமராக இருக்கேன், நான் எந்த ஊருங்கிறத உனக்கு தேவைடா, நான் இந்த மாநிலத்தில் பிறந்தவன் ஓகேவா, இரண்டாவது என் மாநிலத்தில் என் வங்கி கிளையில் நான் மேலராக இருக்கேன், இங்கே வந்து நீ இது தான் பேசியாவன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட மேனேஜர் வந்து சொல்கிறார். அப்போ இந்த சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளர் வந்து மேனேஜரை அடிக்க அது பாய்ச்சதுக்கு மாரி ஒரு அடிக்க மட்டும்னா கையை தூக்கிட்டு அந்த கிளைமராகிட்ட போகிறார். போகிற மட்டும் சில கைகளை பார்க்கறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட வங்கியினுடைய பாதுகாவலர் வந்து தடுத்து வேறு வெளியெடுப்பாங்க. அப்போ சொல்கிறாரு, நீயாரனை தடுக்கிறதுக்கு ஒருமையில் பேசுகிறான், நீயாரனை தடுக்கிறதுக்கு வெளியெடுப்பு, இது எனக்கு அவனுக்குள்ள விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே விஷயத்தை தமிழன் பேசியிருந்தா, தமிழன் போய் அடு தமிழன் போய் பேசியிருந்தா இங்கே சில ஆட்கள் பேசுவாங்க, ஏதோ வாய்கிரியை வந்து எப்படி நீங்கள் வந்து பேச முடியும், இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போவோம், எப்படி கிடைக்கலாம் பாடி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனையும் போடக்கூடிய ஆட்கள் ஹிந்தியில் பேசுகிறா தமிழில் பேசுகிறான்னு சொன்னதுக்கு குதிச்சாங்கல்ல, அந்த குரூப்பு ஹிந்தியில் பேசுகிறான்னு சொல்லி குதிச்சா பெரிய ஆட்களுக்கு எங்கே போனாயே தெரியல, மூடிக்கிட்டு விற்காய்ங்க. அவன் பேசினது வந்து ஒரு கதை அமைப்பில் எடுத்ததுக்கு வந்து ஹியூமன் வைரஸ் கமிஷனையும் போனக்கூடிய ஆட்கள் இந்த விஷயத்துக்கு எங்கே போனாயேன்னு தெரியலை. இதுதான் மொழி வெறியையும் ஜாதி வெறியும் தூண்டுறது ஓகேவா. தமிழகத்தில் தமிழனுக்கு இல்லாத உரிமை வேறு எவனுக்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்.
அவன் அந்தந்த மாநிலத்தில் நீ போய் இப்போ தமிழன் போய் கர்நாடகரை போய் தமிழ் பிரச்சனை பண்ணாலோ இல்லை தெலுங்கு ஆந்திராவில் பிரச்சனை பண்ணாலும் சும்மா விட மாட்டானுங்க அந்த இருக்கக்கூடிய ஆட்கள். இதே பிரச்சனையை வந்து டெல்லியில் போய் பிரச்சனை பண்ணியிருந்தால் அங்கே வடநாட்டுக்கு போனால் சேர்ந்துக்கிட்டு தமிழனை போட்டு பிரச்சனை பண்ணி அடித்து என்னென்னு முடுக்கி குறைஞ்சிருக்கோம். அதுக்கு சில ஆட்கள் வந்து இங்கேயிருந்தே குரல் கொடுப்பாங்க. ஆனால் தமிழன் சொந்த மாநிலத்தில் தமிழனுக்கு வந்து ஒடுக்கப்பட்டு கிடக்கும். அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா தமிழகம் பத்து கடந்த 10 வருடங்கள் எப்படிலாம் போயிருக்கான். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் யோசிச்சு பண்ணுங்கள். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா உன்னோட மாநிலத்தில் நீ வந்து உன்னுடைய மாநிலத்திலே உன்னை வந்து ஒடுக்கிறது ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. அந்த கும்பலை வேற இருக்கிறோம். இதை முறையிலே கிள்ளி எரிஞ்சாதான் நாளைக்கு நம்மளுடைய உரிமையை கேட்டு வாங்கணும். இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளுக்கு கதி தமிழ்நாடு கிடையாது. இதை யோசிச்சுக்கோங்க. இந்த மொழி பிரச்சனையை தூண்டினானுங்க சில ஆட்கள், மொழி பிரச்சனை ஹியூமன் ரைட்ஸ் யோசிக்கணுங்க. அந்த கும்பலும் சரி, இப்போ இந்த விஷயத்தில் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலை. ஒரு கதையோட பேப்பரவு ஹியூமன் ரைட்ஸ் வரைசனும் போனக்கூடிய ஆட்கள் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. எங்கே போய் உறிஞ்சிருக்காங்க, எங்கே போய் உறிஞ்சு எந்த புடவை பின்னாடி வந்திருக்காங்கன்னு தெரியலை எனக்கு. ஏன்னா இதுவரை நம்ம சேனலில் யாரையும் திட்டி போடுறது கிடையாது. முத முறையாக ஒருத்தரை வந்து, ஏன்னா நம்மளுடைய உரிமை நம்ம தான் வாங்கணும். யோசிச்சுக்கணும்.